நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க, செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிக்பாஸோட அடுத்த ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா பொன்னம்பலம் தான் டார்கெட்டு. அதாவது பொன்னம்பலம் ஏற்கனவே ஒரு கெட்ட வார்த்தை பேசிட்டாரு சொல்லி அவர் எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பும் கேட்டார். இன்னைக்கு மறுபடியும் அவர் மீண்டும் கெட்ட வார்த்தை பேசிட்டாரு அப்படின்னு ரம்யா வைஷ்ணவி அவர்கிட்ட சண்டை போடுறாங்க. அதே டைமில் வைஷ்ணவி தன் வேலையை எப்பயும் செய்கிற மாதிரியே மற்றவங்களை கோத்து விடுற வேலை மாதிரி சென்ட்ராயனை கோத்து விடுறாங்க. என்னென்னா, நீங்கள் இந்த மாதிரி சொன்னதாக பாலாஜி கிட்ட சென்ட்ராயன் சொன்னார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்ட்ராயன் நான் எப்போமா சொன்னேன்னு கோவப்படுறாரு. பாலாஜி அங்கேருந்து கோபமாக வந்து ஏன் பயப்படுற, யாருக்காக பயப்படுற, உன் தலையை எடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி சென்ட்ராயன்கிட்ட சத்தமாக பேசுகிறாரு. அதே நேரத்தில் ரம்யா என்ன சொல்கிறாங்கன்னா, பொன்னம்பலத்துக்கிட்ட இனிமேல் இந்த பிக்பாஸ் வீட்டில் கெட்ட வார்த்தையை பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கெட்ட வார்த்தை கெட்ட வார்த்தைன்னு சொல்கிறாங்க. பொன்னம்பலம் அப்படி என்ன கெட்ட வார்த்தை பேசினாரு, நான் காலையில் ஜெயிக்க மாட்டேன் ஆனால் நைட்டில் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு விளையாட்டா. இதை தான் அவங்க சீரியஸாக எடுத்துக்கிட்டு இப்போ சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த ப்ரோமோ என்ன வரப்போகுது, அதில் என்ன மாதிரி சண்டை இருக்குது, யார் டார்கெட் ஆகிறான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேலும் இது போல செய்திகளுக்கு நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.